வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அப்ளிகேஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன போலவே நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பீங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கலாம் அப்படி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஐநூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்கிறது எப்படி அதுவும் உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தாலே போதும் அதில் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருந்தால் போதும் இந்த நம்பர் ரொம்பவும் ப்ரைவசியாக தான் இருக்கும் அப்படி என்ன ஆப் இதில் என்ன அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இதில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படி எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இந்த அப்ளிகேஷனோட பேர் கால் மீ ஃபோர் த ஃபோன் கன்சல்டன்ட் அப்ளிகேஷன் இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க அதாவது உங்கள் கிட்ட என்ன மாதிரியான டேலண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க இந்த ப்ரொஃபைல் செட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கஸ்டமர்ஸ் யாராவது அதாவது அவங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு உங்கள் ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்டது எதனா இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின சந்தேகங்களை கேள்வியாக கேட்பாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொன்னாலே போதும் அவங்க எவ்வளோ நேரம் பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காசு கிடைக்கும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வரும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சர்வர் யாராவது இருக்கலாம் சிக்னல் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிருங்க நான் படிச்சுட்டேன் நீங்களும் இதை ஒரு தடவை ரீட் பண்ணுறது நல்லது இதில் இந்த மாதிரியான ஒரு ஃபைவ் ஸ்டெப் கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படியும் புரியல அப்படின்னாக்கா ஃபுல் டீடைலும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு பேசிக் மொபைல் யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை அதில் மைக் மட்டும் நல்லா ஒர்க் ஆகணும் உங்கள் ஹெட்செட் இருந்தாலும் ஓகே தான் இல்லை அப்படியே பேசுறதுனாலும் பேசலாம் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்கணும் இந்த மொபைல் நம்பர் யாருக்குமே தெரிய வராது உங்கள் லொக்கேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணதுமே இண்டியர் கோட் தான் வரும் அதுக்கப்புறமா ஓடிபி வந்ததுக்கு அப்புறமா என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜீரோ தான் இருக்கும் நீங்கள் ஜீரோக்காக இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு நீங்களே ரேட்டிங் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரொஃபஷ்னல் எதை சம்மந்தப்பட்டமாக இருக்குது அது எவ்வளோ வேல்யூன்றது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு நிமிஷத்துக்கு ஐநூறுரூவா கூட வச்சுக்கலாம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரூபா கூட வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கும் கால் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஐநூறுரூவா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வரும் இதுக்கப்புறமா உங்கள் ப்ரொஃபைலை செட் பண்ணிக்கிங்க உங்கள் நேம் நீங்கள் யூஸ் பண்ணுற போகிற நேம் அதாவது யூசர் நேம் இதுதான் உங்களுக்கு ப்ரொஃபஷனில் காமிக்க போகுது உங்கள் ப்ரொஃபஷன் என்னன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதில் டைப் பண்ணிக்கலாம் மேபி அதில் இல்லாமல் அதர்ஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம் இப்போ அதுலேயே இருக்கிறதா உங்களுக்கு எதனா இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரொஃபஷன் தான் சூஸ் பண்ணோன்னு கிடையாது நீங்கள் ஒரு மல்டிபல் அதாவது மல்டி டாஸ்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் டான்ஸிங் பண்ணுவீங்க குக்கிங் பண்ணுவீங்க அது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு காலும் பண்ணுவாங்க அவங்க சில கொஸ்டின்ஸும் கேட்பாங்க நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது கொடுத்து வச்சுட்டு அவங்க கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் பைசா போயிடும் உங்களுக்கும் பைசா போயிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கங்க உங்கள் கேட்டகரியே நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் நான் எனக்கு சம்மந்தப்பட்டதை எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு அது போல் என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம் இல்லை வீட்லேயே வேலை செய்கிறவங்க பெட் நல்லா பார்த்துக்கிறவங்களாக இருக்கலாம் ஒரு பர்சனல் கேராக கூட இருக்கலாம் இல்லை எந்த மாதிரி எந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இருக்கலாம் இதில் நிறைய எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் பிடிக்கல அப்படின்னாக்கா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்றது கூட நிறைய பேர் குக்கிங் கிளாஸ்லாம் சொல்லித்தராங்க அதாவது யூடியூப்பில் நிறைய சமையல் சேனல்ஸ் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இறங்கியிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட்டு ஃபோன் இருந்தால் போதும் உங்களுக்கு கால் பண்ணி இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கூட கேட்கலாம் அந்த குழம்பு எப்படி பண்ணணுன்ற ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் நீங்கள் பேசுகிற ஒரு ஒரு நிமிஷமும் உங்களுக்கு பைசா வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபோன் பேசி இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பைசா போயிருக்கும் இதில் உங்களுக்கு பைசா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதாவது ஏர்ன் ஆன் ஃபோன் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் இதை இப்போ ப்ரொஃபைல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு ப்ரொஃபைலில் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது கன்சல்டண்ட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஆப்பில் எல்லாத்துக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது நீங்கள் டாக்டர்கிட்ட பேசணுமா இல்லை டேரக்டர்கிட்ட பேசணுமா யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம் இல்லை டீச்சர்கிட்ட பேசணுமா எல்லா ப்ரொஃபஷ்னல்ஸ்லேயும் ஆள் இருக்காங்க அவங்க உங்கள் கூட கன்சல்ட் பண்ணுவாங்க நீங்கள் யார்கிட்ட பேசணும் எவ்வளோ நேரம் பேசணும் அவங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் எவ்வளோ பைசா வச்சுருக்காங்கன்றதுக்கு முதற்கொண்டு எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபோன் காலும் பேசுனதுக்கப்புறமா அவங்க ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க அந்த ரேட்டிங் மூலயமா தான் உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர் பாயிண்ட் நைன்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் எக்ஸலண்ட் அந்த மாதிரி குட் அந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் கொடுக்குற ஆன்சரை வச்சு உங்கள் கிட்ட பேசின யூசர் ஒரு ரேட்டிங் கொடுப்பாரு அந்த ரேட்டிங்கை பொறுத்து தான் உங்களுக்கு பைசா வரும் அது மூலிமா நீங்கள் ரேட்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ண அதாவது ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ரேங்க் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அதுதான் தான் வந்து நிற்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் ஷெடியூல் பண்ணியும் வச்சுக்கலாம் அதாவது நான் ஒரு மூணு நாள் தான் ஃப்ரீயாக இருப்பேன் மீதி நாள்லாம் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டேஸை போட்டுட்டு எந்த டைமிங்கில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கேன் இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனும் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே உங்கள் தான் இதில் எதுவுமே கம்பல்சரி கிடையாது உங்களுக்கான ரேட்டிங் முத கொண்டு நீங்களே எப்படி கொடுத்துக்கிறீங்களோ அது போல தான் இருக்கும் நீங்கள் பண்ணுற ஆன்சர்ஸில் உங்கள் யூசர்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களோட ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் அபவுட் யுவர் செல்ஃப் நீங்களே உங்களை பற்றி சொல்லிக்கோங்க அப்போ தான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு படிச்சது பிடிச்சிருந்தால் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க மேபி நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டீங்க இல்லை ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணணும் யாராவது கால் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த இதுவை நீங்கள் கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க இது மூலிமா கால் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு பைசா வரும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது உங்கள் ஃபோன் நம்பர் ரொம்பவும் ஹைடனாக தான் இருக்கும் இதில் விசிபிளாக இருக்காது நீங்களே வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் நான் செக் பண்ணி இருக்கேன் இதில் எதுலேயுமே ஃபோன் நம்பர் வராது அவங்க யூசர் நேம் ப்ளஸ் அவங்க சிஎம்ஃபோரோட மெயில் ஐடி அந்த யூசர் நேம் தான் வந்திருக்கு இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு கான்டாக்ட்டுக்குமே தெரியாது நீங்கள் ஃபோட்டோஸ் வைக்கலாம் வைக்காமல் போகலாம் இல்லை உங்கள் விசிட்டிங் கார்டை கூட வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இதுக்கு இருந்து அதாவது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இருந்தே இந்த ஆப் யூசேஜில் தான் இருக்குது நான் இப்போ சமீபமாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னதுனால இதை செக் பண்ணி பார்த்தேன் இது எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுக்கும் சொல்லிடலாம் நீங்களும் ஒரு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கான ஏர்னிங் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இதை பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிக்கலனா நீங்களே சொல்லிடுங்க எனக்கு கஸ்டமைஸ் டேஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நான் எல்லா நாளும் வெட்டியாக தான் இருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனே கொடுக்கலாம் இருந்தாலும் நைன் டு சிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நீங்களும் உங்களுக்கு ஏற்ற டைமிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வரும் யுவர் ப்ரொஃபைல் அண்டர் ரிவ்யூ நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க உங்களுக்கு இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணுவாங்க இதில் லைவாக வந்துடுவீங்க அதுக்கப்புறமா லைவ் வந்ததுக்கப்புறமா இந்த டைமிங்கில் அதாவது நைன் டு சிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னா அந்த நைன் டு சிக்ஸில் எனக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்கும் நான் என்ன மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரியான கேட்டகரியை சூஸ் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி உங்கள் கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிங்க இதில் ரொம்பவும் அட்வான்ஸ்டாக நிறையவே இருக்குது நீங்கள் ஒரு யூடியூபர் இல்லை பிளாகர் இல்லை ட்விட்டர் இல்லை இன்ஸ்டாகிராம் எந்த இதில் ஒரு ஃபேமஸாக இருக்கீங்க உங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் செலிப்ரிட்டி ஆகிடுங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த நம்பரை, அதாவது இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க இதுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வர்றது ஃபுல்லாகவே காசாக தான் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் நீங்கள் அஞ்சு ரூபான்னு வச்சா கூட ஒரு நிமிஷத்துக்கு ரூபான்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ பேர் கிட்டே நேரம் பேசிக்கிட்டு இருப்பீங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பைசா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதில் த்ரீ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க மூணு வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டிங்ஸ்லாம் நிறையவே அதிகமாக இருக்கு இதில் ஃபீட்பேக் என்ன மாதிரி வருது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுல தான் ப்ராப்ளம் இருக்குது மற்றபடி பைசால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மேபி உங்கள் யூஸர் உங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட கால் கட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா திருப்பி அவர் ட்ரை பண்ணி உங்கள் லைனில் பிடிக்க முடியல அப்படின்னாக்கா அது அவரோட கஷ்டம் தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பைசா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும் ஸோ அது நான் கேரண்டிடாக சொல்வேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படி ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி இல்லையா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே நேராக போயிட்டு உங்களோட கமெண்ட்டை நீங்கள் ரிவியூவாக கொடுக்கலாம் அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த இஷ்யூலாம் சால்வ் பண்ணி விட்டுருவாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரேட்டிங்கெலாம் யாரெல்லாம் ப்ளஸ்ல இருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த ஆப்புக்கு த்ரீ பாயிண்ட் செவன் தான் ரிவ்யூ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா கொடுங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கால்ஸ் வரும் எனக்கு வந்துருச்சு நான் லைவ்ல தான் இப்போ இருக்கேன் நீங்கள் பேசணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் வேணால் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் வேண்டாம் நீங்கள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு கமெண்ட்லேயே சொல்லிடுறேன் எந்த ஒரு பிரச்சனையும் வேணால் எதுக்கு பைசா செலவு பண்ணிவிட்டு தேவையில்லாத கஷ்டம் உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்பிக்கிறேன் இந்த போல இன்னொரு ஆப்போடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க